ஹாய் சோல்ஜர்ஸ், என்கிட்ட பாத்தீங்கன்னா 50 500 ரூபாய் நோட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிசி காம்பனன்ஸ் இருக்கு. அப்படா இது என்ன பிசி பில்? சொல்லுப்பா, சொல்லலாம். 25K பிசி பில். அதாவது பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க இந்த 25,000 ரூபாயை வைத்து கொண்டு நான் இந்த பிசியை பில் பண்ண போறேன். என்ன ப்ரோ சொல்றீங்க, 25,000 ரூபாய்க்கு ஒரு பிசியான்னு கேட்டீங்கன்னா, எஸ் நீங்க ஒரு 25,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் புக் தவிர வேற எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி சரி போனாது வாங்கலாம்னு பார்த்தாலுமே ஒரு ஆவரேஜான போன் தான் கிடைக்கும். பிளாக்ஷிப் போன்ல வேணும்னு கேட்டீங்கன்னா 50,000 கொடு 80,000 கொடு கை நீட்டுவான். பட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெறும் 25,000 ரூபாய்க்கு இந்த பிசியை பில் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அந்த 25,000 ரூபாய்க்கு பில் பண்ற பிசி எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு, என்னெல்லாம் பண்ணலாம், நம்பலாமா நம்ப கூடாதா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். ரொம்ப சமயம் இந்த பிசியை பில் பண்ணி பெஞ்ச் மார்க் பார்ப்போம். நான் உங்க பிசி தான், இது உங்க பில்டியர் ஓன் பிசி. பிசி பில் பண்ண காசு எடுத்துக்கிறீங்களா? 60+ FPS நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது A2D சேனலின் பில்டியர் ஓன் பிசி. வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை CDKeyOffer.com. CDKey Offer அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கீ செல்லிங் சைட். அவங்க கிட்ட முக்கியமா விண்டோஸ் 10 ப்ரோ OEM கீயும் MS ஆபீஸோட கீயும் ரொம்பவே சீப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட A2D அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணினா 30% ஆஃப் கிடைக்கும். கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், என் கிட்ட பார்த்தீங்கன்னா 50 500 ரூபா நோட்டு, அதாவது 25,000 ரூபாய் இருக்கு. 25 ரூபாய் இல்லை, ஐயோ இப்போதான் கிடைச்சிச்சு, அதுக்குள்ளே கேட்டு போடுது. ஸோ இந்த பிசியை வந்து இந்த காசை வச்சா பில் பண்ண போகிறோம். ஸோ இந்த காசை அப்போ யார்ட்ட போய் கொடுப்பீங்கன்னு கேட்டால், கேமரா பின்னாடி கணேஷ் இருக்கான், கணேஷ் தான் கேஷியர், அவங்கிட்ட இருந்தால் இந்த பொருளை வாங்க போகிறோம். ஸோ ஒன்று எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்போம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு நம்ம கணக்கு தெரியும். அப்போ தான் கணக்கு பண்ணுறது ஈஸியாக இருக்குன்ற பிளான் சொல்லிச்சு இது. அது மட்டும் இல்லாமல் திஸ் வீடியோஸ் கோ ஸ்பான்சர்ட் பை A2D பிசி ஃபேக்ட்ரி. பொதுவாக மதர் போர்டு பார்த்துட்டு அப்புறம் ப்ராசர் பார்ப்போம். இந்த வாட்டி ரெண்டுத்து ஒன்றா பார்த்துரும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் இந்த ப்ராசர் மதர் போர்டு தான். ஏன் அப்படின்னா இந்த ப்ராசர் தான் பிசிக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டும் எல்லாமே இவர் தானா? அப்படி என்ன ப்ராசர் ப்ரோ இதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஒரு ரைசன் 5 ப்ராசர் வித் ரேடியான் கிராஃபிக்ஸ். என்ன ப்ரோ அப்போ 5600G அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிடையாது, இது 4600G. என்னமோ இடையில 80 எழுத்துக்க மாதிரி எழுத்துக்கிட்டு இருக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 சீரிஸ் ப்ராசர். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு 4000 சீரிஸ் 5000 சீரிஸ் வந்து அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ரிட்டைல் ப்ராசர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா வேகா 7 கிராஃபிக்ஸ் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 5600G எந்த கிராஃபிக் ப்ராசர் இருந்ததோ அதே தான் இதுலயும் இருக்கும். 5600G 4600G கிராஃபிக்கல் யூனிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ ப்ராசர் பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசர், ஒரு ஸ்டாக் கூலர். ஸோ ப்ராசர் இது இருக்கு. இந்த ப்ராசரோட விலை என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 ரூபாய். நம்மளோட காசு நம்மளோட 25,000 ரூபாயில வந்து 11,000 ரூபாய் போகுது. சோல்ஜர்ஸ் வெறும் 9,000 ரூபாய் தான் இருக்கு. ஸோ இதை வச்சுதான் மீதி கேபினெட் SMPS இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னே நம்ம நம்ம இதை வந்து ப்ராசரை மாட்டிடுவோம், ப்ராசரை இன்ஸ்டால் செய்வோம். பட்டாச்சு சோல்ஜர்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணா நம்ம கூலர் இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ரூவை கழட்டிடலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 9,200 ரூபாய் இருக்குது தேரிப்படி. ஏன்னா மதர் போர்டு ரேட்டு 4,800 ரூபாய் தான், 5,000 ரூபாய் கிடையாது. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஸ்டாக் கூலர் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஸ்டாக் கூலர் இன்ஸ்டால் செய்து விடுவோம். அதேமாதிரி ஏன் இந்த AMD இங்கே சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு போட்டால் ரேமை மறைச்சிக்கும் சோல்ஜர்ஸ். அதனால தான் இந்த சைடு போகிறது, வேறு எந்த ரீசனும் கிடையாது.
ஓகே டன். இப்போ என்ன பண்ணலாம்னா, மதர் போர்டில் நம்மளோட பிடபிள்யூ பின் கனெக்ட் பண்ணியாச்சு. சோல்ஜர்ஸ், நம்ம மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசரை போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேம் வேணும். ஸோ கணேசன் கிட்டே இருந்து நம்ம ஒரு ரேம் வாங்குவோம். கணேசன் ரேம் கூட ஒரு 8 GB ரேம் போட்டால் போதும் சோல்ஜர்ஸ். எவ்வளோ ரேமே? 2400 ஆல்ரெடி நீ வந்து எனக்கு 200 தரணும். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7000 இருக்கு, 6800 இருக்கு கரெக்டாக சொல்லணும். அண்ட் கணேசன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனிமி ரேம் போட்டுக்கிட்டு எவருங்க XPG ரேம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் வந்து கட்டப்படும். இது வந்து XPG-ஓட 8 GB 3200 MHz ரேம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 8 GB ரேம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ப்ரோ 8 GB போதுமா அப்படின்னு கேட்டால், இந்த பட்ஜெட்டுக்கு 8 GB போதும். ரேம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கேபினெட் வேணும். ஸோ கேபினெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணேசன் கேபினெட் எடுத்துகிட்டு வரலாம். சோல்ஜர்ஸ், கேபினெட் கணேசன் கேபினெட் எடுத்துகிட்டு வரலாம். எவ்வளோ வேணும்? 2800. அப்படி என்ன யார்? ஸோ இந்த கேஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஸ்போர்ட்ஸோட ஐஸ் 130 AG. இந்த கேஸ் வந்து சீப்பான கேஸ், 2800 தான். அதை பத்தின 3000 ரேஞ்சு சொல்லி என்னோட கயிறு வந்துச்சு. என்ன சோல்ஜர்ஸ், இந்த கேபினெட்ல பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் இருக்கு 2800 ரூபாய்க்கு. அப்படின்னா மேலே ஐஓ பார்த்தீங்கன்னா ஒரு USB 2.0, ஒரு USB 3.0, இன்னொரு USB 3.0 கொடுத்துருக்கலாம் எக்ஸ்ட்ரா. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் இருக்கு, அவன் பவர் பட்டன் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட கேஸை வந்து பிரிப்போம். பார்த்தீங்களா, ஸ்க்ரூஸ் முன்னாடி திறந்துச்சு, பின்னாடி திறமா. அப்புறம் இது ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பாருங்க, கவர் கொடுத்துருக்காங்க. என்ன கவரு? என்னடா இது? கவர் ஸ்டாம்பில் அடிச்சு கொடுத்துருக்காங்க. கணேசு SMPS குறா. இது என்ன SMPS சொல்லு? பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்கு தம்பி? இதில் விலை பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் 2500. 1, 2, 3, 4, 5 இந்தா. இந்த பிசி நம்ம யூஸ் பண்ணுற போகிற SMPS பார்த்தீங்கன்னா வந்து GB-ஓட T450B SMPS. இதுதான் பார்த்தீங்கன்னா சீப்பு. ஸோ அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்துட்டு வேறு இதோட சீப்பாக போனாலும் ஆன்டெக் இருக்கும். பட் அதுக்கு நீங்கள் இது வாங்கிட்டு போயிடலாம். இது என்னடா இது வரமாட்டேங்குது? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலாம். அதுக்கு என்ன இதில் பார்த்தீங்க, அங்கே பாருங்க, நார்மல் கேபிள், கிரைண்டர் கேபிள் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த SMPS வந்து டைரெக்டாக நம்ம வந்து மாட்டிடலாம். இங்கே பாருங்க, நிஜாம்பாக்கு பெரியவர் சிறியவர் அனைவரும் இருக்குது. நிஜாம்பாக்கு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. சூ போட்டலாம். ஓகே இது போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மதரோடு போடலாம். அதுக்கூட IOC-ல பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்ட் ஆஃப் போட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே டன். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா நம்மளோட மதர் போர்டு வந்து உள்ளே மாட்டிடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், ஸ்க்ரூ சைட் போட்டு விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் கேபிளை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து மதர் போர்டு ATX பவர் பின் அதையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்ஜர்ஸ் இப்படி இருக்க கேபிள்ஸ் வந்து மேனேஜ் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி SSD பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து சாட்டா கேபிளையும் மேனேஜ் பண்ண முடியும். சொல்ஜர்ஸ், இந்த PC-க்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 240 GB SSD. கூட எடுத்துருவா? எவ்வளோ? 2000 ரூபா. 5000 ரூபா தானே இருக்கு. கூட்டு கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கு. அதான் பாவி, 2000 ரூபா இதை வச்சு அப்புறமா கூட வேலை செலுத்தி தரேன். 20 ரூபா இல்லையா? 3 ரூபாய் போட்டு 5 ரூபாயில வாங்க. ஏபிஎஃப்க்கு நான் என்ன சொல்லு? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இருடா, என் காசு எக்ஸ்ட்ரா 500 ரூபா பிசி டாக்கின் 500 ரூபாய் நடத்தி. பாருங்க, அவ்வளோதான் சோல்ஜர்ஸ், SSD மாட்டியாச்சு. இப்போ வந்து இதை எடுத்து உள்ளே மாட்டிடலாம். ஓகே ஃபைன் சோல்ஜர்ஸ், SSD மாட்டியாச்சு. நம்மளோட பட்ஜெட்டும் 25,500 ரூபாய் வாய்ப்புச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாட்டா கேபிளை போட்டுட்டு கேபிள் மேனேஜ் பண்ண மட்டும் போதும். ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட பிசி பில்டு வந்து நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கேபிள் மேனேஜ்மெண்ட் வேலை இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட காமிச்சினா ஆல்ரெடி போர் அடிச்சிடும். ஸோ டைம் லாஸ்ட்டில் பாருங்கள் நான் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் முன்பக்கம், இது பின்பக்கம், பின்னாடி இதை போடணும். இப்படி படுக்க போட்டுட்டு அப்புறம் போட்டுக்கலாம்.
பின்னாடி போட்டாச்சு, முன்னாடி கண்ணாடி போடணும். பட் கண்ணாடி பத்தி போட வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிசி நான் இப்போ ஓஎஸ் போட்டு பெஞ்ச் மார்க் பண்ண சொல்லிச்சேன். பெஞ்ச் மார்க் பண்ணதான் இந்த பிசி ஒர்த்தா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ண தேவையில்ல, நான் உடனே போட்டுருவேன். பெஞ்ச் மார்க் எடுத்துட்டு உங்களை வந்து பாக்குறேன். A few moments later. Okay, soldiers. ஒரு வழியாக இந்த 25,000 வச்சு இந்த பிசியை பில் பண்ணிட்டோம். பில் பண்ணது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பெஞ்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த 25K வந்து இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் பெஞ்ச் மார்க்கோட பார்க்காம இது லைட்டாக வேற ஒரு பிசியோட கம்பேர் பண்ணால் நமக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். அது என்ன பிசினா, இதுக்கு முன்னாடி நம்ம பில் பண்ண 30K PC, இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 வித்தியாசம். ஸோ அப்படின்னு போது இது அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம், பெர்ஃபார்மன்ஸில் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா, இல்லை இதுக்கு பதிலாக அதுவே பண்ணிக்கலாமா கொஞ்சம் காசை போட்டு அப்படின்னு என்ன பண்றேன் அப்படின்ற விஷயம் போடுவேன். அது வரைக்கும்